கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல்ல என்னதான்டா நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ உண்மையானமே நம்ப முடியாத சில விஷயங்கள். ஹர்திக் பாண்டியா 26ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் இருக்காரு, அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் இருக்காரு. ட்ரேட் விண்டோ அன்னைக்கு ஈவினிங்களோட க்ளோஸ் ஆகும்போது எப்படி மும்பை இந்தியன்ஸ்னால ஹர்திக் பாண்டியாவை வாங்க முடியும், அதை தாண்டி இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா மும்பையை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச்சைக்குரிய ஸ்டோரியும் போட்டிருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ஏது அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம மும்பை இந்தியன் சைடுல இருந்து நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலா அது சட்டப்படி சரியா தப்பா அப்படின்னு கேட்டா சரிதான் சொல்லணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா ட்ரேட் விண்டோவை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியுது இல்ல, 11ஆம் தேதி இரவு வரைக்கும், மேக்ஸிமம் 12ஆம் தேதி காலையில வரைக்கும் விண்டோ ஓபன்ல தான் இருக்கு. இன்னும் கூட சிஎஸ்கே மற்ற டீம்ஸ் எல்லாம் யாராவது எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ட்ரேட் விண்டோல பேசி மற்றவங்க ஒத்துக்கிட்டா வாங்கலாம். சோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்படி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியாவை ஸோ அடுத்த நாளும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம், ரிட்டன்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளும் அவங்க வாங்கினது வந்துட்டு சட்டப்படி சரிதான். அதே மாதிரி ஆர்சிபி கேமரூன் கிரீனை எடுத்த அந்த ஒரு ட்ரேடும் பார்த்தோம் அப்படின்னா சரிதான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ பிரச்சனையே அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இப்போ மும்பை இந்தியன்ஸ் பும்ராவை ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அது எதனால சொல்றாங்க அப்படின்னா, பும்ராவை பொறுத்த வரைக்கும் 67 பேரை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 66 தான் காமிக்குது. சரி ஓகே, அது யாருப்பா யாரையும் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பும்ராவுடைய நெருங்கிய வட்டாரங்கள்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா மும்பை இந்தியன்ஸை அன்ஃபாலோ பண்ணியிருக்காருங்க. ஸோ இது ரீசன்ட் டைமில் நடந்ததா இல்லை ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா 2 டேஸாகவே அன்ஃபாலோ பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி அவனோட பையனை வந்துட்டு கொஞ்சம் மாதிரி ஒரு பிக்சர் போட்டார், வேர்ல்ட் கப் லாஸ்ட்லேருந்து ரெக்கவரி ஆகி ஒரு 2 டேஸ் முன்னாடி அந்த பிக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ பும்ராவும் அவங்களுடைய பையனும் இருக்கிற மாதிரி, ஸோ பையனாக போனான்னு சரியா தெரியல, குழந்தையை வந்துட்டு கையில் வச்சிருக்கிற மாதிரி அந்த பிக்சர் அப்படிங்கிறது வைரல் ஆச்சு. ஸோ அப்போவெல்லாம் விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி போகிறாங்க, சைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அமைதி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்துட்டு போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மும்பை இந்தியன்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அன்ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. தாராளமாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சில பேர் உடனே கமெண்ட்ல வந்துட்டு சொல்லிடாதீங்க, ஃபேக் வீடியோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையன்னு சொல்லிடாதீங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக மும்பை இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் பும்ராவுடைய அக்கௌண்ட்லேருந்து மும்பை இந்தியன்ஸை அன்ஃபாலோ ஆகிருக்கு. மறுபடியும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவா இவன் இவரையே கரெக்டாக இந்த டைமுக்கு இந்த சைலன்ஸ்ங்கிற மாதிரி ஸ்டோரி போடணும், இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் போடுற ஆள் இல்லையே, ஏதோ சம்திங் இஷ்யூ போயிட்டு இருக்கா, இல்லை வேறு யாராவது ட்ரேட் கேட்டு விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் தாங்க இருந்துட்டுருக்கு. சில பேர் ஆர்சிபி கேட்டிருக்கிறாங்கிற மாதிரி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இல்லை சிஎஸ்கே தான் பிகாஸ் தோனியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவரா ஒத்துக்கிற வரைக்கும் எந்த விதமான கன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 99% சான்ஸ் இல்லைன்னு சொன்னோம், அப்படி ஒரு பவுலரை வந்துட்டு விட்டு தர மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே பார்த்தோம் அப்படின்னா அவர் தான். அவரை விட்டுட்டு இந்த ஒரு ட்ரேட் விண்டோவில் தூக்கறக்கு ஆளுக வேற யாருமே கிடையாது. அவருக்கு ஈக்குவலாக போடக்கூடிய ஒரே ஆள் சமி மட்டும்தான். ஆனால் சமியெல்லாம் கேட்கறக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஸோ சமி ட்ரேடும் கன்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே எதுவுமே வாய்ப்பு இல்லைங்க. பட் இருந்தாலும் இது நடந்திருக்கு, நீங்களா போய் செக் பண்ணி பார்க்கலாம். பும்ராவுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள போங்க, மும்பை இந்தியன்ஸை ஃபாலோ பண்ணுறாரு இல்லையான்னு பாருங்க, அன்ஃபாலோ இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் போட்ட ஸ்டோரியும் கொஞ்சம் வில்லங்கமாக இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதுக்காக ஒரு கிளாரிஃபை அப்படிங்கிறத நான் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு சம்பவம் ஜடேஜாக்கு நடந்துச்சுங்க, அதாவது போன வருஷம். அவருடைய அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே உடைய போஸ்ட் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவை ஃபாலோ பண்ணவும் இல்லை. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாரையுமே அன்ஃபாலோ பண்ணி எல்லா போஸ்ட்டையுமே அவர் டிலீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறாரு. பிகாஸ் ஒரு ஸ்பான்சர் வீடியோ வருது அப்கமிங், அது மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்குமே போய் சேரும் இல்லையா. ஸ்பான்சர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வீடியோஸ் தான் முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே, நாட் ஒன்லி தோனி அவங்க ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையே பார்த்தோம் அப்படின்னா புதுப்பிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யாரையுமே ஃபாலோ பண்ணாமல் 0 ஃபாலோவிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஜடேஜாவே வந்துட்டு இந்த இஷ்யூ ரொம்ப பெருசானதுக்கப்புறம் வந்துட்டு தோனி கிட்ட எவ்ரிதிங் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஃபோட்டோ தோனி கிட்ட தலை குமிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. ஸோ இதே மாதிரி தான் பும்ராக்கும் ஆயிருக்கலாம், சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்கு. ஆனால் மும்பை இந்தியன்ஸில் பும்ரா தொடருவாருன்னு போட்டிருக்காங்க. ஸோ அவரா பதில் சொன்னால் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ப முடியும். ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அப்படி எப்படி ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹோப் எல்லாமே வந்துட்டு சரியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டெக்னிக்கல் இஷ்யூவா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன்.